ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ஜாய் சேனலோட குக்கிங் வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜாங்கிரி ஸோ இந்த ஜாங்கிரியை ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி வீட்லேயே பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு உளுந்தை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுடுங்க ஒன் ஹவர் கழித்து நல்லா அப்புறமா இதை மிக்ஸிலையோ கிரைண்டர்லையோ போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் மிக்ஸியில் போட்டு தான் அரைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரையாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ மிச்சம் மீதி இருக்க தண்ணியை நல்லா மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க மிக்சியோட நீங்க நீங்கள் கிரைண்டரில் பண்ணும் போது இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக வரும் ஸோ மிக்ஸியில் அரைக்கும் போதும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு நல்லா மாவை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கிரைண்டரில் ஓட மிக்சியில் அரைக்கிறப்ப மாவு கொஞ்சம் ஹீட் ஆகுன்ற காரணத்தினால அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டிங் டைமாக ஒரு ஒன் ஹவர் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேன் நான் ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு எல்லா பக்கமே நம்ம திருப்பி திருப்பி விட்டு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக மாறிடும் மாவு கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கோமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சு அதில் நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கீழே போகாமல் இப்படி அழகாக மேலே மிதக்கும் இப்போ வந்து மாவை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதிலேருந்து கொஞ்சம் மாவை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ அந்த மாவில் வந்துட்டு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் கலரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே சைடில் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் கலரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஜாங்கரிக்கு தேவையான சக்கரை பாகை ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு அதை பாகா மாறுறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எப்போவுமே ஜாங்கிரி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாகை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஜாங்கிரி செய்யறதுக்கு நிறைய பேர் இந்த கோன் டைப்பில் இருக்க பேப்பர் கவர் பேப்பர் பேக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு புளீரை இது வச்சுருக்கேன் நான் ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த தட்டில் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கனால கொஞ்சம் மொத்தமாக வரும் இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே சைடில் வந்துட்டு என்னோடய ஃபில்லிங்கை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாங்கிரி பிளிகிறதுக்கும் திருப்பி போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு இதில் பிழிஞ்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க ஸோ தணல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பிழியுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் வெந்து கரெக்டாக தீயாமல் வரும் பெரிய சைஸ் ஜாங்கிரியா இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் போட்டுக்கிட்டேன் நல்லா அழகாக வெந்துருச்சு கரெக்டாக கலரும் வந்துருச்சு இப்போ நம்மளோட பாகும் அந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ பாகில் என்னென்ன ஆட் பண்ணலான்றதை அப்படியே சொல்கிறேன் ஸோ இப்போ சக்கரை பாகுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஜாங்கிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு இப்போ இதில் இன்னொரு டிப்பு ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போயுமே ஜாங்கிரி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சூடாக இருக்க அந்த டைம்லேயே நம்ம வந்து பாகில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ ரொம்ப நேரம் நம்ம பாகில் விட்டுட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொல குழான்னு ஆகிடும் பாகில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வச்சுட்டு உடனே அதை எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கலரும் கரெக்டாக இருக்குது உள்ள சாஃப்ட்னஸும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்மளோட டேஸ்டியான ஜாங்கிரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ஜாய் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்